வணக்கம். டெக் தமிழா நியூஸ் டிடிஎன் எபிசோட் 212. இன்றைய செய்திகள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு தருங்க, கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ செய்திகள் பார்க்கலாம். முதல் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து இன்றைக்கி ஒரு அன்பேக்ட் இவெண்ட் நடத்துனாங்க. இதில் வந்து கேலக்ஸி A52 5G வேரியன்ட் மற்றும் 4G வேரியன்ட் மற்றும் கேலக்ஸி A72 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனில் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டரில் நீங்கள் பார்க்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபுல்லாக நிதானமாக பாருங்கள். இதில் எனக்கு பிடித்தமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக ஏ சீரீஸில் வந்து ஃபுல் வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP67 ரேட்டிங் ஓடிந்து வருது. ஸோ வந்து தண்ணியில் கண்டமில்லை இந்த ஃபோன்களுக்கு, ரெண்டு ஃபோன்களுக்குமே. ப்ளஸ் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. A52 4G மற்றும் A72 வந்து பார்த்தீங்கன்னா 90Hz டிஸ்பிளே இருக்குது. A52 5G வந்து 120Hz டிஸ்பிளே தராங்க. 64MP கேமரா இருக்குது. பல கேமராலேயும் பல ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேலக்ஸி A52 மற்றும் A72 வீடியோ நாளை மறுநாள் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ரெட்மி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெட்மி டிவி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் சீரீஸில் ரெட்மி டிவி கொண்டு வந்திருக்காங்க. மூணு டிவி கொண்டு வந்திருக்காங்க, X50, S55 மற்றும் X65. X50 விலை வந்து பார்த்தீங்கன்னா 33,000 ரூபா, X55 விலை வந்து பார்த்தீங்கன்னா 39,000 ரூபா, X65 விலை வந்து 58,000 ரூபா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4K டிவி தான். டால்பி விஷன் HDR10 சப்போர்ட் இருக்குது. 30W ஸ்பீக்கர் ஓடி கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ரெட்மி டிவி. இதோட வீடியோவும் நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ வெயிட்டிங். ஸோ ஓப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெனோ சீரீஸ் வந்து தடாலடியாக சூப்பராக தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் அப்புறம் வந்து ரெண்டு மூணு மொக்க ஃபோன்லாம் அதிலே கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ ரெனோ 5F ஒரு ஃபோனை வந்து கென்யாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வருதா என்னன்னு தெரில. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியோ P95 ப்ராசஸரில் இது பவர் ஆகி அங்குள்ள விலைக்கு 20,000 கொண்டு வந்திருக்காங்க. பின்பக்கம் வந்து 48MP குவாட் கேமரா இருக்குது. 4310mAh பேட்டரி, 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க, ரெனோ 5F. ஐக்யூ ஒரு ஃபோன் இந்தியா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆளை காணவே இல்லை, சைலண்டாக இருக்காங்க. அந்த சைனாவில் வந்து விதவிதமாக ஃபோன்கள் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து சைனாவில் வந்து ஐக்யூ நியோ 5 ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 870 இந்த ஃபோன் பவர் ஆகுது. 66W ஃபாஸ்ட் சார்ஜிங், 4480mAh பேட்டரி, அம்பலர் டிஸ்பிளே, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட், 48MP ட்ரிபிள் கேமரா கொண்ட நியோ 5 சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம். ஆனால் இந்தியாவுக்கு வழக்கம் போல் வராதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு ஒரு ஐக்யூக்குன்னு ஒரு கம்பெனி, அதுக்கு ஒரு ஹெட் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு ஃபோனு தான் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. வேரபிள் மார்க்கெட், வேரபிள்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா TWS இயர்ஃபோன் இருக்குது, கையில் கட்டக்கூடிய வாட்ச், பேண்ட் எல்லாமே வந்து வேரபிள்ஸ் தான். ஸோ வேரபிள் மார்க்கெட்டை பற்றி ஒரு சர்வே வந்து இன்றைக்கி வந்திருக்கு. IDC கம்பெனி வந்து இந்த ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது Q4 2020 நம்பர் ஒன் இடத்துல வந்து இருந்தது ஆப்பிள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 36.2% மார்க்கெட் ஷேர் பிடிச்சி நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க. ரெண்டாவது இடத்துல வந்து ஷாமி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க, பட் 8.8%. ஸோ முதல் இடத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்கும் பயங்கர கேப் இருக்குது. ஏன்னா ஆப்பிள் வாட்ச் அந்த அளவுக்கு விற்கிறாங்க இல்லையா, ஆப்பிள் வாட்ச் மற்றும் இந்த ஏர்போர்ட் வந்து அந்த அளவுக்கு விற்கிறாங்க. ஸோ வந்து ஆப்பிள் ஃபஸ்ட்டு எங்கேயோ போயிருக்காங்க. அதுக்கு டிஸ்டன்ட் செகண்ட் வந்து ஷாமி 8.8% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. மூணாவது இடத்துல சாம்சங் 8.5% கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ மொத்தமாக அந்த வேரபிள்ஸ் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா 2020 வந்து 444.7 மில்லியன் யூனிட்ஸ் வந்து ஷிப்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 மில்லியன்னா 10 லட்சம். ஸோ 4470 லட்சம் ஃபோன்கள் இல்லை, இந்த வேரபிள்ஸ் வந்து ஷிப்மெண்ட் ஆகிருக்கு 2020. அவ்வளோ பெரிய மார்க்கெட். போக்கோ X3 Pro வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க 30ஆம் தேதி. ஸோ அதை பற்றி ஒரு நியூஸ் வந்து இன்றைக்கி அவங்களே விட்டுருக்காங்க. அதாவது இந்த போக்கோ X3 Pro வந்து பார்த்திங்கன்னா கார்னிங் கோரிலா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷன் ஓடி இது வரப்போவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ போக்கோ X3 Pro 30ஆம் தேதி லான்ச் ஆகுது. என்ன இதில் என்ன எப்படி கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். அதோடு இன்றைய நியூஸும் முடிந்தது. ஸோ இந்த நியூஸில் உங்களுக்கு பிடித்தமான நியூஸ் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமட்டு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடத்து விடைபெறுதல் இஷ்மாஜன். தமிழில் பேசு, டெக் தமிழாக பாரு.